30 மாத கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இளைஞர்களின் சீர்கேட்டிற்கு எழுத்துக்கட்டாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றாடம் மதுவிற்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாகி இளைஞர்கள் மற்றும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தமிழ்நாடு சீர்குட்டுக் கொண்டிருக்கின்றதற்கு சரியான எடுத்துக்காட்டு ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அதிக கொலைகள் நடக்கின்றது, கஞ்சாக்கள் அதிகம் வியாபாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் கஞ்சா வியாபாரமும் மது வியாபாரமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மது வியாபாரத்திற்கு அதிகப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசு ஒவ்வொரு மாதமும் கலெக்டரேட்டிடம் மீட்டிங் போட்டு ஏன் மது விற்பனை குறையுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை வந்து இளைஞர்கள் முன்னாடி எழுப்புறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் எதிர்பார்க்கிறது வருங்கால முதல்வர் ஐபிஎஸ் அண்ணாமலையோட ஆட்சி வேண்டும் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் பின்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ஐஏ கூட்டணி வெற்றி பெறாது. ஏன்னா இப்போவே அவங்க என்ஐஏ கூட்டணி இப்போ நடக்கின்ற 5 மாத தேர்தலில் காங்கிரஸ் வந்து உறுதிலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இப்போவே ஓப்பன் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த கூட்டணி தொடராது. நம்ம பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடினு சொல்லிட்டு பிரதமரை வந்து 3வது முறையாக பிரதமரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மிக எழுச்சியாக திசை திருப்பி மாறிக்கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டிலிருந்து பெறுவார் மாநில தலைவர்களோட யாத்திரை மூலமாக இது தெரிகின்றது. பேரை கேட்டால் சும்மா அதிருது இல்லை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் எங்கள் இளம் தலைவருடைய இந்த பாத யாத்திரை. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் வைத்த கலக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆட்சி மாற்றம் நடக்க போகுதுன்னு, ஏன்னா எல்லா சாமானியர்களும் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா வேணும் அப்படிங்கிறத மனது அளவில் மொழியை ஏற்றுட்டாங்க. பாரத் மாதா கி. பிஜேபி அண்ணா கட்சியில் பிஜேபி வந்து 10 வருஷம் அண்ணா பிடிக்காங்க, நான் வந்து பாரத் ஜனதாவில் சேர்ந்துருக்கேன். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் இனிமேல் வந்து அண்ணாமலை தான் முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிறது கோரிக்கை இருக்கிறாங்க.